என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரப்பட்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். யோகாசனம் செய்வது என்பது ஒரு ஆரோக்கிய மார்க்கம். நோயற்ற வாழ்வுதான் ஆரோக்கியம். மனிதன் பிறக்கும் பொழுது நோயே இல்லாமல் தான் பிறக்கிறான். அதுக்கப்புறம் தான் நோய் வருது, ஒன்று ஒன்றா வருது. அவைகள் ஏன் வருகிறது? முக்கியமாக நாம் சாப்பிடக்கூடிய சாப்பாடுகளில் தான் வருகிறது. உணவு முறையிலே நாம் கட்டுப்பாடு வேண்டும். அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது. மாமிச உணவுகளை சாப்பிடக்கூடாது. நேரம் தவறி சாப்பிடக்கூடாது. இரவில் அதிகமாக உணவு சாப்பிடக்கூடாது. இரவில் லகுவான எளிதில் ஜீரணிக்கக்கூடிய உணவுகளை நாம் சாப்பிட வேண்டும். காய்ப்பழங்கள், பச்சை காய்கறிகள், கீரைகள், கஞ்சி ஆகாரங்களை சாப்பிட வேண்டும். அந்த நிலையில் இன்றைக்கு நம்ம அரங்கிற்கு தாம்பரத்தில் போரூரில் எனது கிளை இருக்கின்றது. அங்கே எனது சீடர் செல்வகணபதி வெகுகாலமாக சென்று வச்சு நடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய குழந்தைகள் எஸ் சம்ரித்தி 5 வயது எல்கேஜி, சசிதரன் 7 வயது 3வது வகுப்பு, ஓவியன் 5 வயது எல்கேஜி. சின்ன குழந்தைகளுக்கு ஆசனம் சொல்லிக் கொடுக்குறது என்பது மிக கடினம். ஏன்னா அவர்களுக்கு தான் நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக அடிக்கடி நோய் வரும். அவர்களுக்கு இளம் வயதிலேயே யோகாசனங்களை கற்றுக் கொடுத்து விட்டால் நோய் வருவாது. அவர்கள் படிப்பிலே கவனம் செலுத்துவார்கள். அவர்களுக்கு புத்தி கூர்மை ஏற்படும், நினைவாற்றல் ஏற்படும். நமக்கு அடிக்கடி மருந்து செலவு வைத்துக்கொள்ளக்கு இடம் கொடுக்க மாட்டார்கள். அந்த நிலையில் அவர்களுக்கு கபோடாசனம் செய்யப்போகிறார்கள். என் அருமை மாணவிகளே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு அப்படியே குப்புறப்படுத்து கபோடாசனம் செய்யுங்கள். அசால்ட்டாக செய்கிறார்கள். காலை கொண்டு தாயை தொடுவது என்பது மிக கடினம். கபோடன ஆசனம் என்பது அந்த காலத்தில் ராஜாக்கள் தன்னுடைய அரசாங்கத்திற்கென்றே ராஜசபையில் உள்ளவர்களுக்கென்றே ராஜ குடும்பத்தினருக்கென்றே அவர்கள் வைத்தியர்களை வைத்திருப்பார்கள். ராஜ குடும்பத்துக்கு வைத்தியம் செல்லும் பொழுது ஒரு பெட்டகத்தை தூக்கிட்டு செய்வார்கள். அதில் எல்லா மருந்தும் இருக்கும். அதுபோன்று இந்த ஆசனம் இருக்கிற காரணத்தினால் இது காரண பெயர் ராஜ கபோடாசனம். கபோடாசனம் மெதுவாக இறங்குங்கள், நல்ல மூச்சில் மீண்டும் ஒரு முறை இந்த ஆசனத்தை செய்யுங்கள். கபோடாசனத்தை செய்யுங்கள். எந்திரியே, ஆ செய், தலை மேலே பாரு. நீங்கள் நினைக்கணும் தலையை தலையை தொட்ட தான் பலன் என்பது இல்லை. நீங்கள் கையை தூக்கி தலையை மேலே திருப்பி விட்டாலே முதுகில் முளைக்கப்படும், நெஞ்சு விரிக்கப்படும், உடம்பில் உள்ள அத்தனை நரம்புகளும் இழக்கப்படும், வயிற்றில் உள்ள நரம்புகள் இழக்கப்படும், மார்பகம் விரியும், நுரையீரல் இருதயம் பலப்படும்.
இத்தனை விஷயங்கள் இந்த ஒரே ஆசனத்தில் நிறைய இருக்கிறது. மெதுவாக இறக்குங்கள், தலைக்கிழ விட, நன்றாக மூச்சை இழுத்துக்கொள்ளுங்கள். அப்படியே எழுந்திருங்க. இப்போ ஒருவருக்கொரு நேரைய பார்த்துட்டு செய்யணும். அப்படியே திரும்ப, டேய் திரும்பி நேரே பாரு, அப்படி போடு. நல்லங்க பாரு, நேரே இல்லை, நீ கோணலாம் இருக்குது. அப்படி போடு, நீ போடுறா, அங்கே பார்க்க போடு. பக்கவாட்டு செய்ய பாருங்கள். தலையை கொண்டு போய், காலை கொண்டு போய் தலையை தொடுவது எப்படி? அந்த அளவுக்கு குழந்தைகளுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. இந்த ஆசனத்தை செவ்வாய் செய்கிறார்கள். சின்ன குழந்தைகளுக்கு தான் இந்த காய்ச்சல், மண்டையடி, வயிற்றுவலி, இருமல் இதெல்லாம் வந்துவிடும். ஒன்றும் வராது, டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியமே இருக்காது. மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். கலக்கலப்பூட தலைக்கிழவை அப்படியே எழுந்திரிச்சு பத்மாசனத்தில் உட்காருங்க. என் அருமை பெரியோர்களே, சீடர்களே, இந்த குழந்தைகள்லாம் சின்ன சின்ன குழந்தைகள். இவர்களை ஆசனம் போட வைப்பது என்பது மிக கடினம். ஆனால் சின்ன வயசுலேயே போட விட்டோம்னா அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படியே மெயின்டைன் ஆகும். எத்தனை வயசானாலும் நோயே வராது. பிள்ளைகளுக்கு அடிக்கடி வரக்கூடியது காய்ச்சல், மண்டடி, வயிற்றுவலி, இதுதான் லீவ் போடுவாங்க, வரவே வராது. அழகிய அப்படி அற்புதமான ஆசனம் இந்த கபோர்ட் ஆசனம். அதுதான் நீங்கள் கவனிக்க வேண்டும். ஆகவே சிறு குழந்தைகளுக்கு இது போன்ற ஆசனங்களை காலையிலும் மாலையிலும் ஒரு 10 நிமிஷம் நான் செய்வோமானால் அவர்களுக்கு மருந்து செலவு என்பதே ஏற்படாது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இது போன்ற ஆசனங்களை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்து அவர்களை என்றும் ஆரோக்கியமாக நோயற்ற வாழ்வுக்கு அவர்களுக்கு வழி தேடி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.